வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மதியம் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே நான்கு மதியம் ஒரு மணி முப்பது நிமிட சுருக்கம் இன்று நாம் எதிர்பார்த்தது போலவே இன்று மே நான்கு பரப்பில் கூடி மழை காணப்படும் இன்று வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் அதேபோல் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உறுதியாகி இருக்கிறது அதாவது இன்றைய மழைப்பொழிவு மாவட்டங்கள் அறிவிக்கிறேன் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி எப்பொழுதும் தெற்கிலிருந்து அறிவித்தேன் இப்பொழுது வடக்கிலிருந்து அறிவிக்கிறேன் சற்று முன்கூட்டி மகிழ்ச்சி அடையட்டும் என்பதற்காக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை இதில் பெரும்பாலும் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மேற்கு பகுதி அதாவது திருத்துணி பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு எல்லையோர பகுதி கூட வாய்ப்பு ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையோரப் பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையோர பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு அரைப்பகுதி இப்பொழுது கூட மழை பெய்து கொண்டிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டு கோவில் காட்டுமன்னார் கோவிலுக்கு வடக்கே வீராணம் ஏரி சுற்றுவட்டாரம் என்று கருத்தில் கொள்ளலாம் வீராணம் ஏரி சுற்று வட்டாரம் மழை பெய்து கொண்டிருக்கிறது கனமழையாக மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மன்னார்குடி நகரை விட நமது அலுவலகம் உள்ள இடத்துல கனமழை பெய்து கொண்டிருக்கிறது சாலையில் நீர் பெருக்கு சுமார் இதுவரைக்கும் இரண்டரை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இன்னும் மழை தொடர்கிறது மண்ணை நகரில் மழை இல்லை அதாவது தூரல் நனைக்கும் மழையே மண்ணை நகருக்கு வடக்கே ரயில் நிலையத்திலிருந்து அப்படியே தஞ்சை சாலையில் மழை கூடுதல் மழை பெய்து கொண்டிருக்கிறது அது மேலும் அதன் மண்ணைக்கு மேற்கே நல்ல மழையை கொடுக்கும் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலும் மழை தொடங்கி இருக்கிறது இன்னும் பல மாவட்டங்களிலே மழை தொடங்கி இருக்கிறது நாளை அதிகாலை வரை ஆங்காங்கே தொடங்கி மழை பொழியும் நினைவில் கொள்ளுங்கள் இன்று நான்காம் தேதி தான் மழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் இன்று மழைப்பொழிவு ஏற்கனவே அறிவித்த சேலம் நாமக்கல் மற்றும் கடலூர் மேற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் கிழக்கு பகுதிக்கு காலையில் வாய்ப்பு இருக்கிறது அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் காரைக்காலுக்கு அதிகாலையில் கூடுதல் வாய்ப்பு அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி கரூர் மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி மற்றும் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இப்போ பெரும் எல்லா மாவட்டமும் அறிவித்திருக்கிறேன் இன்னும் அறிவிக்க ஒதுக்கி இருக்கக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தோட ஒதுங்கி இருக்கும் பகுதி இப்போ சொல்றது வந்து ஒதுங்கி இருக்கும் பகுதி மழை வாய்ப்பு இல்லை என்று இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை என்றும் வரும் நாட்களிலே மழை வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கக்கூடிய பகுதி இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லாத பகுதி திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு கிழக்கு முக்கால் பகுதி திருவள்ளூர் திருத்தணி பகுதியை தவிர கிழக்கே தவிர கிழக்கே இருக்காது அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டம் மேற்கு எல்லையோரம் தவிர கிழக்கே இருக்காது செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு எல்லையோரம் தவிர கிழக்கே இருக்காது சென்னைக்கு இருக்காது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதிக்கு இருக்காது மயிலத்துக்கு மேற்கே இருக்காது அப்படி புதுச்சேரிக்கு இருக்காது கடலூர் கடலூருக்கும் இருக்காது கடலூர் நெய்வேலி நெய்வேலி பன்ருட்டிக்கு கிழக்கே இருக்காது இவ்வளோ தான் சிதம்பரம் பகுதிக்கெல்லாம் வரும் நாட்களிலே இருக்கும் சிதம்பரத்திற்கு வடக்கே பழவேற்காடு வரைக்கும் உள்ள பகுதிகளில் வரும் நாட்களிலே இருக்கும் ஒருவேளை கடலூர் மாவட்டத்திலும் அல்லது மய சிதம்பரம் பகுதியில் அந்த காட்டுமன்னார் கோயிலில் பெய்வது போல் தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வீராண பகுதிக்கு இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிற மழை போல் தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கும் அரியலூர் மாவட்டத்தை கும்பகோணம் தஞ்சை மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது வீராணத்தை வீராணம் சுற்று வட்டாரம் ஆனால் வடக்கே அதற்கு வடக்கே நெய்வேலிக்கு கிழக்கே வாய்ப்பு குறைவு ஒருவேளை இருந்தால் அந்த பகுதியில் ஏதேனும் ஓரிரு இடத்துல பெய்ய வாய்ப்பு ஒரு இடத்துல பெய்ய வாய்ப்பு இருக்குது இப்போ நாம் அறிவிக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தொடங்கி அதாவது வேலை திரு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருவண்ணாமலை இதிலிருந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் மேற்கு எல்லை ஓரம் மற்றும் அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது வரைபடம் இணைத்திருக்கிறேன் உறுதியாக கூடுதல் படம் சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட இடம் நீல வண்ணம் தீட்டப்பட்ட படம் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் வரைபடத்தை பார்த்து புரிந்து கொள்ளவும் இன்று ஒதுக்கினாலும் அருகில் இப்போ மண்ணையில் கனமழையில் மண்ணைக்கு மேற்கே கனமழை மண்ணையில் நனைக்கும் மழை கொடுத்திருக்கிறது வரும் நாட்களிலே அங்கே வழுத்த மழை இருக்கிறது ஆகவே இப்படி புரிந்து கொள்ளவும் உங்களுக்கும் மழை உண்டு அருகில் அருகே வந்துவிட்டது வரும் நாட்களிலே நமக்கு என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வெப்பச் சலன மழை கிழக்கு கடலோரத்திற்கும் தொடரும் வெயிலும் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழையும் இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் நாளை காலை சந்திப்போம் நன்றி